நம்ம தினசரி சாப்பிட்ற சாப்பாட்டில் பலவிதமான காய்கறிகளை கடிச்சிக்கிட்டு சாப்பிடுவோம். அந்த வகையில் மருத்துவ குணம் நிறைஞ்ச கோவக்காயும் ஒன்று. அதை தோட்டத்தில் தேடி பறித்து துண்டு துண்டாக நறுக்கி மருத்துவ குணமும் பாரம்பரிய முறையும் மாறாமல் எண்ணெயில் வறுத்து சாப்பிட்டா இதுவே பல நோய்களுக்கு தீர்வாக இருக்கும். ஆடி மாதங்களில் நாட்டு நாவப்பழம் பழுக்க தொடங்கும். இந்த நாவப்பழத்தை பறித்து சாப்பிட்றதுக்காக எங்கள் கிராமத்தில் இருக்க மலைகளை ஏறி இறங்குவோம். கோவக்காயை எங்கள் தோட்டத்துக்கும் பக்கத்து தோட்டத்தில் இருக்க வேலியில் தேடி கண்டுபிடிச்சோம். கிளிகளுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கோவக்காயில் பலவிதமான நன்மைகள் இருக்கு. இந்த கோவக்காயை வாரம் ஒரு முறைன்னு சமைச்சு சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சத்து, இரும்பு சத்து, சிறுநீரகக்கல்னு பல பிரச்சனைகளுக்கு இது சிறந்த தீர்வாக இருக்கும். எங்கள் தேவைக்கேற்ற மாதிரி 2 கிலோ கோவக்காயை நாங்கள் அறுத்துக்கிட்டோம். கோவக்காயை சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துக்கலாம். துண்டு துண்டாக நறுக்கின இந்த கோவக்காயில் வளவளப்பு தன்மையும் கசப்புத்தன்மையும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். துண்டு துண்டாக நறுக்கின இந்த கோவக்காயை தண்ணியில் அலசும் போது வளவளப்பு தன்மையும் கசப்புத்தன்மையும் ஓரளவு குறைஞ்சிடும். கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட மசாலாக்களை பார்த்துடலாம். 200 கிராம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் சீரகம், 10 வரமிளகாய், 2 வெள்ளைப்பூண்டு, பொடி பொடியாக நறுக்கின 3 தக்காளி, புளிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் புளி, 1/2 மூடி தேங்காய், கறிவேப்பிலை. கோவக்காய் பொரியலுக்கு அரைக்க வேண்டிய மசாலாக்களை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். 10 வரமிளகாயை அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். மிளகாயை ஓரளவு அரைச்சதும் மிளகு சீரகத்தை அது கூடவே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். வெள்ளைப்பூண்டும் சின்ன வெங்காயத்தையும் இப்போ அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். மிளகாய் அரைச்ச அதே அம்மியில் அரைக்கிறதால சிகப்பு நிறத்தில் இருக்கு. சட்டி நல்லா சூடானதும் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்கும் போதே உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம்னு எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. இப்போ துண்டு துண்டாக நறுக்கி வச்சிருக்க கோவக்காயை சேர்த்துக்கலாம். மசாலாக்கள் எல்லாத்தையும் கோவக்காயோட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம்.
கோவக்காய் நல்லா வணங்கணும். பாத்திரத்தை இந்த மாதிரி இறுக்கமா மூடி வச்சு நல்லா வணங்க விட்டுறலாம். கோவக்காய் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட புளியை கரைச்சி ஊத்திடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி வச்சிருந்த மிளகாய் மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். கோவக்காயை நல்லா பிரட்டி விட்டுட்டு கரைச்சி ஊத்தின புளியோட மறுபடியும் நல்லா வேக விடலாம். நம்ம கோவக்காயில ஊத்தின புளி தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியா துருவி வச்சிருந்த தேங்காய கோவக்காயோட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். கோவக்காய் பொரியல் இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. இந்த கோவக்காய் பொரியல ரசத்துக்கூடவும் தயிர் சாதத்துக்கூடவும் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும்.